ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா லிம்போ. இது திரைப்படம் இல்லை நான் 2023 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா நடந்த திரைப்படங்க. இந்த திரைப்படத்தில் ரைட்டர் அண்ட் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஐவன் சென். இந்த திரைப்படத்தில் சைமன் பேக்கர் டிராவிஸ் ஹர்லியாக முதல்மே கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. சரி, லிம்போ என்ன மாதிரி கதை கலர்னு பார்ப்பாங்க. அதாவது வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சார்லட்ன்ற ஒரு பெண் வந்து லிம்போன்ற அப்படி ஒரு குக்கிராமத்தில், ஆஸ்திரேலியன் குக்கிராமத்தில் வந்து காணாமல் போயிடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை பற்றின ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்து படத்தின் நாயகனான ட்ராவிஸ் ஹர்லி அவரை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ரிவ்யூ பண்ணிட்டு வா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட அவங்கள வந்து கண்டுபிடிக்கல என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா ரீஓப்பனிங் த பிளேஸ், ரிவ்யூ தான் என்ன நடந்திருக்க முடியும் அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு ரிவ்யூக்காக அனுப்புகிறாங்க ஆஸ்திரேலியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ ட்ராவிஸ் ஹர்லி லிம்போன்ற அந்த குக்கிராமத்துக்கு போன பிறகு என்னென்ன உண்மையை கண்டுபிடிச்சாரு அப்படின்றத ஒட்டுமொத்த கதை கிளம்பிங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் மாதிரி ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும். பட் இட்ஸ் மோர் தன் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம், இது வந்து ஒரு செல்ஃப் ரிடம்ஷன், ஒருத்தனோட செல்ஃப் ரிடம்ஷனை பற்றி பேசுது. அதே மாதிரி வந்து ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளே இருந்த அந்த கில்ட்டினஸ் அதை பற்றி இந்த படம் பேசுது. அதே மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து நாம் வந்து உண்மையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக மறைச்சிடுறோம். அந்த மறைக்கப்பட்ட இடத்துலனால என்ன ஆகுது, மற்றவங்களுக்கு என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுது, நம்ம நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தினாலும் அந்த பாதிப்புக்கு, ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படம் வந்து பல கேரக்டர்ஸ் மூலமாக பேசுதுங்க. அதுதான் லிம்போவோட மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து இட்ஸ் லைக் எ வெரி ஸ்லோ பேஸ்டு மூவி, பட் இட் இஸ் ஸ்லோலி ஹாண்ட் யூ. அதுலேயும் வந்து எனக்கு டவுட் இல்லை, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சினிமா தான் அது. நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் அடுத்ததுன்னு நடக்கும் அப்படின்னு என்ன மாதிரி விஷயம் கண்டுபிடிப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம் ஃபார் யூ. இது ஸ்லோவாக ஒரு ஒரு கேரக்டர்ஸ் என்ன மாதிரியான சிந்தனைக்குள்ளே இருக்காங்க, ஒரு ஒரு கேரக்டர்ஸ் என்ன மாதிரி வழிகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த படம் பேசுது. ஸோ ஸ்லோவாக ஒரு ஒரு கேரக்டர்ஸோட விஷயம் பேசும்போது நம்ம படம் பார்க்கும்போது என்னடா இதுன்ற உணர்வு வந்து ஏற்படும். உண்மையாகவே ஒரு பெண் காணாமல் போயிடுறா, அவளுக்கு என்ன மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்றது தாண்டி அந்த கொடுமைக்கு யாரும் எப்படிலாம் காரணமாகிருக்காங்க அப்படின்றது இந்த படம் வந்து அழகாக பேசுதுங்க. சி, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் காட்டுறாங்க. ஒரு பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து முக்கியமாக பிளாக் பீப்புளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது இந்த படம் வந்து ஆழமாக பேசுதுங்க. ஏன்னா நம்ம வந்து இன்னமும் வந்து அந்த நீக்ரோஸை வந்து பிளாக் பீப்புளை வந்து எந்த மாதிரி விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்றது வந்து இந்த படம் மூலிமா ரொம்ப ஆழமாக வந்து பேசப்படுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்குமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இந்த படம் ரொம்ப ஆழமாக தன்னோட திரைக்கதை மூலிமா கடத்திருக்குன்னு டெஃபினட்டாக சொல்லுவாங்க. திரைக்கதை ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து ஒரு அடுத்ததான் போகுமானலாம் கிடையாது, முழுக்க முழுக்க கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த திரைக்கதையே. அதில் வந்து அந்த முதன்மை கதை நடத்தியிருக்க சைமன் பேக்கர் டிரைவர்ஸ் ஹர்லி அந்த கேரக்டர் எப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அவன் அறியாமே அப்படின்றது அந்த படத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ தடுதான் அந்த திரைக்கதையில் இன்னொரு பலமாக நான் அந்த படத்தை வந்து பார்க்குறேங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹர்லி, அதாவது சைமன் டிராவிஸ் ஹர்லியாக பண்ண சைமன் பேக்கரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப காமன் கூல் கம்போஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருந்ததுங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டிங் பெர்ஃபார்மன்ஸும் நம்ம ரெஃபர்டாக சொல்லலாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடந்த பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பெர்லின் பியருக்கு வந்து இந்த படம் வந்து நாமினியாக இருந்ததுங்க. ஓவராலாக இந்த படம் வந்து அதாவது நாமினி ஆகல பெருசாக, இதுக்கு தான் பெருசாக நாமினியாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் லிம்போ படம் பாருங்கள், ஒரு நல்ல படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமாக உலக சினிமாவோடையோ இல்லை ரீசன் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.